ஹலோ மாதவ், இது ஆக்சுவலாக அந்த ரெக்டிஃபையர் நான் சொல்லிடுறேன், இது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நீ அந்த எல்சி ஆசிலேட்டர் கேட்குறப்போ ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஏசி இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வெளியே வரது யூனிடெரெக்ஷனல் டிசி அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஸோ ஏசி இன்புட் அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசியாக கிடைக்கும். அந்த டிவைஸுக்கு பேர் தான் வந்து ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரெக்டிஃபையர் மொத்தமாக ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புக்கில். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஒரு வீடியோவை நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏசி இன்புட் நான் கொடுப்பேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு எண்டில், அதாவது செகண்டரி காயிலோட எண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டயோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டயோட், பிஎன் ஜங்ஷன் டயோட். அந்த டயோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பொட்டன்ஷியல் ட்ராப் கிரியேட் பண்ணுறதுக்காக. அப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டிசியாக எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்னென்னலாம் இருக்குங்கிறத மறுபடியும் நான் சொல்லிடுறேன். த சர்க்யூட் which rectifies one half of the AC wave is called as an half wave rectifier. ஏன் இங்க வந்து பார்த்தோம்னா one half of the AC wave அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது கிராஃபிக்கல்ல நம்மளுக்கு பார்க்குறப்ப புரியும். ஸோ இங்க AC வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணி செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக வந்து பார்த்தோம்னா நான் வெளியெடுக்கிறப்ப எனக்கு அது DC எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல பி ஜங்ஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட S1 கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. N ஜங்ஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு லோட் ரெசிஸ்டர் வழியாக கொண்டு வந்து S2 கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த S1 S2ங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயில். ஸோ இது வந்து செகண்டரி காயிலோட ஒரு எண்டு வந்து P கூடையும், இன்னொரு எண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லோட் ரெசிஸ்டர் வழியாக N கூடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவரால் கனெக்ஷன் நம்மளுக்கு. அண்ட் இதில் மொத்தமாக இந்த இதோட ஒர்க்கிங்கை நம்ம ரெண்டு ஹாஃப் சைக்கிளாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏசி இன்புட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம விஎஸ் வழியாக நம்ம இங்கே கொடுக்குறோம். அதாவது இங்கே கொடுப்போம், இதில் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிறதுனால எனக்கு இங்கே வந்து எனக்கு இன்புட் உள்ள போகும். ஸோ இன்புட் எனக்கு இது வழியே உள்ள போறப்போ S1 நம்ம பாசிட்டிவ்னு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டயோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கிறப்போ இட் அலவுஸ் த சார்ஜ் கேரியர் டு பாஸ். அப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சார்ஜ் கேரியர் எனக்கு இங்கே பாஸ் ஆகும். ஸோ தே கண்டக்ட் த சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த கரண்ட் எது வழியாக வரும்னு பார்த்துட்டிங்கன்னா RL வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே வெளியே வரும். ஸோ த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இது வழியாக நீங்கள் எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு சைக்கிள் போயிட்டு எனக்கு மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த VDC வழியாக எனக்கு அவுட்புட் வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ரெசிஸ்டர்னால எனக்கு ஒரு டிராப் கிரியேட் ஆகும். இப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறனால கரண்டே போகாது. அப்போ இந்த இடத்துல எந்த விதமான பொட்டன்ஷியல் டிராப்பும் இருக்காது. அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஜீரோ. அப்போது இதில் இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிடெரெக்ஷனல் பல்சேட்டிங் அவுட்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்துட்டாங்கன்னா ரேஷியோ ஆஃப் DC output divided by AC input into 100 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட எஃபிஷியன்சி கிடச்சிரும். இது கேல்குலேட் பண்ண தேவையில்லை. இது டிஃபால்ட்டாக எல்லா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 40.6% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கீழே மறக்காமல் நீங்கள் இந்த இது கிராஃபும் நீங்கள் போட்டாகணும் இந்த இதில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிராஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்புட் சிக்னல் இது. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏசி இன்புட் நான் கொடுக்குறேன், ஏசி இன்புட் நான் கொடுக்குறேன், அவுட்புட் பார்த்துக்காங்களேன் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ட்ராப்னால எனக்கு இங்கே ஒரு பல்சேட்டிங் வேவ் எனக்கு கிடைக்கும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் ட்ராப் ஜீரோ. அப்போ எனக்கு இந்த இடத்துல எந்த விதமான எதுவுமே வராது. இங்கே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பிளேன் வேவ் தான் எனக்கு இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மறுபடியும் இங்கே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப்னால எனக்கு ஒரு இங்கே ஒரு டிசி வேவ் கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு இங்கே அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசி வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜீரோ, பாசிட்டிவ் ஜீரோ. ஸோ எனக்கு இப்படி பல்சேட்டிங் வேவ் எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ஓவரால் பிரின்சிபல். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் ஒரே ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்காங்க. பிகாஸ் ஆனால் இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த இதில் உங்களுக்கு நான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நான் அனுப்புகிறேன்.